விஜயபாஸ்கருடைய வீட்டில் ரைடு நடந்தப்போ அந்த வருமான வரித்துறையை முறையாக செயல்பட விடாமல் தடுத்ததற்கு அங்கே ஒரு மூன்று அமைச்சர்கள் ராதாகிருஷ்ணன், தலவாய் சுந்தரம் போன்ற பல அமைச்சர்கள், பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் போய் தடுத்து அவங்க மேலும் வழக்கு இருக்கு. ஆக நீங்க 9 பேர் மேல, முதலமைச்சர் மேல பல வழக்குகள் இருக்கு. ஆக இந்த வழக்குகள் எல்லாம் முறையா விசாரணைக்கணும்னா காவல்துறை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சரோ அல்லது அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களோ பொறுப்பில் இருந்தா முறையாத விசாரணை நடக்காது, நியாயமான விசாரணையாக வராது. ஆகவே அவர்கள் உண்மையாக குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிப்பதற்கு உள்ளபடியே அவங்களுக்கு தொம்பு இருந்தா, திராணி இருந்தா என்ன செய்யணும்னா முதலமைச்சரும் பதவியிலிருந்து விலகணும், சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 9 அமைச்சர்களும் பதவியிலிருந்து விலகணும். இந்த கோரிக்கையை தான் எதிர்க்கட்சித் தலைவர்கள் முறையில் நான் சட்டமன்றத்தில் எடுத்து வச்சேன். அது அவைக்குறிப்பிலிருந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் சபாநாயகர் நீக்கிவிட்டார். ஆக அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் சொன்ன ஒரே வரியில் சொன்ன அந்த விளக்கமும் அந்த பதில் உரையும் எங்களுக்கு திருப்தி இல்லை. ஆக ஒரு கபட நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு அதை கண்டிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.